தமிழ் வணக்கம் சீனா அமெரிக்கா போல பிரிட்டனும் தன்னை தனித்துவம் மிக்க படை பிரிவு கொண்ட வல்லரசு நாடுகளில் மிகச்சிறந்த நாடாக உருவாக்குவதற்கான புதிய படைத்துறை திட்டத்தை வகுத்து அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சீனா போல பிரிட்டனில் இருந்து விண்வெளி நோக்கி பறக்கின்றது பிரிட்டன் பிரிக்ஸ்ட் மூலமாக ஐரோப்பாவிலிருந்து வெளியேறி புதிய போர்க்கோலம் துருக்கியில் முன்னூற்றி முப்பத்தி ஏழு பேருக்கு கொத்தாக ஆயுள் கால சிறை தண்டனை பெரும்பாலானவர்கள் படைத்துறை அதிகாரிகள் விமான படைத்துறையை சேர்ந்தவர்கள் துருக்கிய அதிபர் எர்டோகன் பழிக்கு பழி எத்தியோப்பியாவினுடைய அதிபர் எபி அகமட் அவர்கள் கடைசி போருக்கான பிரகடன உத்தரவை பிறப்பித்தார் வெற்றியுடன் திரும்புங்கள் என்று கடைசி உத்தரவு மணி நேர அவகாசம் முடிவடைந்தது புதிய போர்க்கோலம் ஆப்பிரிக்காவில் ஈராக்கில் சதாம் ஹுசேனுடன் நடத்திய போரின் பின்னதாக வளைகுடா போரின் பின்னர் பிரிட்டன் மீண்டெழுந்து வருகின்றது என்கின்ற குரல் பிரிட்டனில் இருந்து பிரகடனமாக வெளிவந்திருக்கின்றது பிரிட்டனினுடைய படைத்துறைக்கு இதுவரை முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது மேலும் பில்லியன் குரோனர்கள் ஒதுக்கப்படுவதாகவும் மேலதிகமாக என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கான காரணம் தை மாதத்தில் இருந்து பிரிக்ஸ்ட் மூலமாக பிரிட்டன் ஐரோப்பாவில் இருந்து வெளியேறுகின்றது எப்படி முதலாவது மகா யுத்த காலத்தில் பிரிட்டன் தலையிடா கொள்கையை கடைபிடிக்க ஐரோப்பிய நாடுகள் ஒன்று சேர முப்பத்தி ஆறு சிறிய ராட்சியங்களாக இருந்த ஜெர்மனி ஒரு மாற்றமடைய அதன்பின் பிரிட்டன் போர்க்கோலம் கொண்டதோ அதுபோல இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறி இருபத்தி ஏழு நாடுகள் ஒன்றாக சேர்ந்த நிலையில் பிரிட்டன் தானும் ஒரு சூப்பர் பவர் என்பதை காட்டுவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கின்றது இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் பிரிட்டன் புதிய ட்ரோன்களை அமைக்க இருக்கின்றது எதிரி படைகளுடைய தாக்குதல்கள் ஏவுகணைகள் வந்தால் உடனடியாக கண்டறிவதற்கான சிறப்பு திட்டம் இது புது வகையான விமானங்களை உருவாக்கி ஆகாயத்தை வெற்றி கொண்டு வானத்தை வசப்படுத்த மறுபடியும் திட்டம் தேசிய சைபர் கிரைம் பிரிவொண்டை உருவாக்கி ரஷ்யா சீனா வடகொரியா போன்ற நாடுகளில் இருந்து வருகின்ற சைபர் தாக்குதல்களை மட்டுப்படுத்துவது அடுத்து பயங்கரவாத குழுக்களிடமிருந்து வரும் அபாயங்களை கட்டுப்படுத்துவது ஆகிய முக்கியமான விடயங்கள் இதில் உள்ளடக்கப்படுகின்றன அதி உயர் தொழில்நுட்ப விண்வெளி போரை நடத்துவதற்காக தளமாக இருக்கின்றது பிரிட்டன் மேலும் இரண்டு வருடங்களில் பிரிட்டனில் உருவாக்கப்படுகின்ற ராக்கெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு விண்வெளியில் பறக்கும் என்று கூறியிருக்கின்றார் போரிஸ் ஜான்சன் ஐரோப்பாவின் பாரிய படையணி போல ஒரு படையணியை அவர் உருவாக்க இருக்கின்றார் பதிமூன்று போர்க்கப்பல்கள் மூன்று பிரம்மாண்டமான கப்பல்கள் இங்கிலாந்தினுடைய வட பகுதியில் அமைக்கப்பட இருக்கின்றன ஸ்கொட்லாந்து வட அயர்லாந்து ஆகிய இடங்களில் இவை அமைவு பெறுகின்றன இவைகளுக்கான இரும்பு சப்ளை வேல்ஸில் இருந்து செல்வதாகவும் கூறப்படுகின்றது நாற்பதாயிரம் பேருக்கு இதன் மூலம் வேலை அவர் உருவாக்க இருக்கின்றார் பிரிட்டனினுடைய வீழ்ந்து சென்ற பொருளாதாரத்தை மீள்கட்டமைப்பு செய்வதற்கு படைத்துறையை மறுபடியும் புதிய கோலத்தில் கொண்டு வந்து எப்படி முதலாம் உலக போரையும் இரண்டாம் உலக போரையும் வெற்றி பெற்று உலகத்தின் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யமாக இருந்ததோ பிரிட்டன் அந்த கனவுகளில் மிதப்பதற்கான அடுத்த கட்டத்தில் பிரிட்டன் இறங்க இருப்பதே பிரிக்ஸ் வெளியேற்றத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்று முன்னர் கூறப்பட்டது இப்பொழுது பிரிட்டன் அதை செயல் வடிவில் காட்ட எர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிரிட்டன் ஒரு சூப்பர் பவர் நாடாக மாறுகின்ற காட்சியை உலகம் பார்க்கும் என்றும் அந்த செய்தி கூறுகின்றது இரண்டாவது உலக மகா யுத்த காலத்திலே லாங்கஸ்ட் டே திரைப்படத்தில் ஓடுவதை போல பழைய கவச வாகனங்கள் பழைய ட்ரக் வண்டிகள் எல்லாம் அகற்றப்பட்டு புதிய ஆயுதங்கள் வருகின்றன லேசர் படையணி இதில் முக்கிய இடம் பெறுகின்றது மரபு ரீதியான காலால் படை எண்பத்து நான்காயிரம் பேரை கொண்டதாக இருக்கின்றது இதை எழுபதாயிரம் பேராக குறைத்து பணத்தை மீதம் பிடிக்க இருக்கின்றார் பிரிட்டன் பிரதமர் இதன் காரணமாக நேட்டோவில் அங்கம் வருகின்ற பிரிட்டன் தன்னுடைய படைத்துறைக்கான செலவை இரண்டு வீதத்திலிருந்து உயர்த்தி இரண்டு தசம் மூன்று மூன்று வீதத்திற்கு உயர்வடைந்த நாடாக மாற்றமடைகின்றது இது நேட்டோவிற்கு புதிய பலத்தை கொடுக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காலத்தில் இவ்வாறு பிரிட்டனினுடைய படை அணியை கட்டி அமைக்க வேண்டும் என்கின்ற அவருடைய கோரிக்கைக்கு அமைவாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச அரங்கில் பிரிட்டன் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளப் போகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரிட்டன் அங்கத்துவம் பெற வேண்டுமாக இருந்தால் மற்ற இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் இணையான இன்னொரு நாடாக பத்தோடு பதினொன்று அட அத்தோடு இது ஒன்று என்று பிரிட்டன் இருக்க முடியாது எல்லா நடிகர்களுக்குள்ளும் உயர்ந்தவர் சூப்பர் ஸ்டாராக இருப்பது போல எல்லா ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளும் பிரிட்டனை எல்லோரும் சூப்பர் ஸ்டாராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உங்களுடன் இணைந்திருப்போம் என்று முன்னைய பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரோன் பேசியது குறிப்பிடத்தக்கது அந்த இடத்திற்கு பிரிட்டன் இப்பொழுது செல்லுகின்றது பிரிட்டனினுடைய பழமைவாத கொள்கையை வெற்றி பெறுவது சாத்தியம் இல்லை என்றும் இப்பொழுதே நூறு பில்லியன் குரோனர்கள் அதனுடைய வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறை இருப்பதாகவும் கொரோனா காரணமாக பிரிட்டன் பொருளாதாரம் பலத்த அடி வாங்கி இருக்கின்ற நிலையில் பிரிட்டனின் கனவுகள் நிறைவேறுமா என்பது கேள்விக்குரிய இருந்தாலும் சற்று முன்னர் டென்மார்க்கில் ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது பிரிட்டனில் இருந்து இணைய மூலமாக பொருட்களை வாங்குபவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஆயிரத்தி இருநூறு குரோன் பெறுமதியான ஒரு சோடி சப்பாத்துக்களை வாங்குவீர்களாக இருந்தால் ஆயிரத்தி எழுநூறு குரோன் வரை டென்மார்க் வந்து சேர உங்களுக்கு செலவு ஆகும் ஆகவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று செய்தி வெளியாகியிருக்கின்றது ஐரோப்பாவில் பிரிட்டனின் நிலை இருக்கின்றது இதையெல்லாம் தாண்டி பிரிட்டன் முன்வரப்போகின்றதாக இருந்தால் எவ்வாறு முன்வரப்போகின்றது இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் இருந்து பிரிட்டன் சேகரித்து வைத்திருக்கின்ற பணம் இதற்கு உதவி செய்யுமா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இதற்குள் ஐரோப்பிய நாடுகளே இனி என்னுடைய கனவு நட்சத்திரங்கள் என்று கூறிய துருக்கியினுடைய துருக்கியில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் துருக்கி அதிபரை ஆட்சியில் இருந்து கவிழ்ப்பதற்கு நடைபெற்ற சதி புரட்சியில் கைது செய்யப்பட்ட படைத்துறையின் உயர் அதிகாரிகள் விமானப்படையை சேர்ந்தவர்கள் என்று பலர் இந்த தண்டனையை நானூற்றி எழுபத்தி ஐந்து பேர் ஜெனரல்கள் பைலட்கள் விமானப்படை அதிகாரிகள் என்று கைதானவர்களில் முன்னூற்றி முப்பத்தி ஏழு பேர் ஆயுட்கால சிறை தண்டனை பெறுகின்றார்கள் மிட் நைட் எக்ஸ்பிரஸ் என்கின்ற திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் புரியும் துருக்கியினுடைய சிறை கொட்டடிகள் உலகின் மிக மோசமான சிறை கொட்டடிகள் என்பதை அந்த இடத்திற்கு இவர்களினுடைய பயணம் நடைபெறப் போகின்றது இந்த சதி புரட்சியின் பொழுது இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர்

ஆப்பிரிக்காவின் விமான சேவையில் உலகத்தரம் மிக்க விமான சேவைகளை கொண்ட நாடு அந்த நாட்டினுடைய அதிபர் அபி அகமட் அவர்களுக்கு நோபல் பரிசு அமைதிக்காக சென்ற ஆண்டு வழங்கியிருந்தார்கள் அவருடைய சேவையை உலகம் பாராட்டி கொண்டிருக்கின்ற பொழுது இப்பொழுது அவர் சாதாரண சிறுபான்மை மக்களை தாக்குகின்ற ஒரு அதிபராக மாறியிருக்கின்றாரா என்கின்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த நாட்டில் டிபிஎல்எஃப் என்று அழைக்கப்படுகின்ற எஃப் பகுதி சிறுபான்மை மக்களை தாக்கி அளிப்பதற்கான உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கின்றார் எழுபத்தி இரண்டு மணி நேர அவகாசம் முடிந்தது இனி இறுதி போரை நடத்தி அனைத்து இடங்களையும் கைப்பற்றி விடுங்கள் என்று சற்று முன்னர் அவசர உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் இதன் மூலமாக சிறுபான்மை மக்களை அளிப்பதை உலகம் ஏற்றுக்கொள்ளுகின்றதா என்ற கேள்வியை மறுபடியும் கேட்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கின்றது அதேவேளை ஆட்டிலரி தாக்குதல் வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார் பொதுமக்கள் கொல்லப்படலாம் என்பதற்காக ஆனால் இந்த போர் அதிகமாக அபி அஹமட் அவர்களினுடைய நோபல் அமைதிக்கான பரிசுடனும் போர்க்குற்ற நீதிமன்றுக்கு அவர் செல்ல வேண்டிய நிலைமை வருமா என்பதுமான அபாயங்களைக் கொண்ட ஒரு நிலை போராகும் இதை எவ்வாறு அவர் சமாளித்து வெற்றி போகின்றார் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஆப்பிரிக்காவினுடைய ஆயுத விற்பனையில் முதலாவது இடத்தில் இருப்பது சீனா சீனாவினுடைய மிகப்பெரிய நண்பராக இருப்பவர் உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய தற்போதைய தலைவர் இவர் எத்தியோப்பிய அதிபர் அபி அஹமட் அவர்களுக்கு எதிரான டிக்ரே பகுதி மக்களுக்கு ஆதரவானவர் அங்கிருந்து வந்தவர் டென்மார்க்கில் கல்வி கற்றவர் சிறுபான்மை மக்களின் விடுதலையை விரும்புபவர் ஆகவே ஒருவர் ஐக்கிய நாடுகள் சபையின் உயர் பதவியில் இன்னொருவர் நோபல் பரிசின் பதவியில் ஒருவரின் பின்னால் போயிங் விமானங்களை வழங்கி அமெரிக்காவும் மற்றவரின் பின்னால் சீனாவும் இருக்கின்ற நிலையில் ஆப்பிரிக்க கண்டத்தில் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்பது கேள்வி ஆப்பிரிக்காவில் இலகுவாக ஒரு போரை வெற்றி பெற்று அமைதியை நிலைநாட்டி விட முடியாது என்பதும் அதற்கான ஆதாரங்கள் கடந்த ஐம்பது வருடங்களாக மிக குறைவாகவே இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது உதாரணமாக பிரான்ஸ் நாட்டு படைகள் மாலியில் சென்று இறங்கியும் அங்கு ஓர் அமைதியை ஏற்படுத்த முடியவில்லை இந்த நிலையில் ஓர் ஆப்பிரிக்க நாட்டின் படையை வைத்து அமைதியை ஏற்படுத்துவது அபி அகமட் அவர்களுக்கு மிக மிக கடினமான பணியாகவே இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து வருகின்றன செய்திகள் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கிலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை